friends, back to my channel. நான் திவ்யமூர்த்தி. இன்னைக்கு நம்ம சேனல் டாபிக் பார்க்க போற அப்படினு கேட்டினா, மேரி என்ன சொல்லக்கூடிய 2019ல நெட்ஃபிக்ஸ் ரிலீஸ் ஆன ஒரு ஆர்எஸ் வெப் சீரிஸ் இருக்கு. சோ இந்த சீரிஸ்ல நம்ம எபிசோட் 3 தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க என்னோட சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் பார்த்துட்டு வந்தா ஒரு கண்டினியூஷனா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரியுங்க. சோ இந்த சீரிஸோட ஒரிஜினல் லாங்குவேஜ் வந்து French, பட் இங்கிலீஷ் ஆடியோல இது வந்து அவேலபிளா இருக்கு. சோ இந்த வெப் சீரிஸோட லிங்க் என்னோட Telegram குரூப்ல வந்து கொடுத்திருக்கேன். வேணும்னா கண்டிப்பா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து அந்த லிங்க் கொடுத்திருக்கேன். வேணும்னா எடுத்துக்கோங்க. சோ ரொம்ப பெஸ்ட் நினைக்கிறேன். வாங்க இன்டர்வியூக்கு போகலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் டோனியாவை காட்டுறாங்க. சோ அவர் இப்ப வேலையில இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட ஃப்ரெண்ட் கிட்ட நம்ம ஹேமாவை பத்தின விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. நான் சின்ன வயசா இருக்கும்போது நான் ஹேமா வந்து ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவ மறுபடியும் என்னோட லைஃப்ல வந்து வந்திருக்கா. பட் அவகிட்ட நான் வந்து அதிகமா டச்ல இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே பேசிட்டே அவருடைய ஒர்க்கை பாக்கிறதுக்காக ஒரு ஷீஷோர் கிட்ட போறாரு. அந்த இடத்துல பார்த்தா அவரு ஏதோ ஒரு விஷயத்த போன் பண்ற மாதிரி இருக்கு. என்னடா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அங்க சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே மாடுங்க நிறைய வந்து இறந்து கிடக்கு. இதை பார்த்து அவருக்கு ஒண்ணுமே புரியல. இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த சீனா அப்படியே வந்து கட் பண்றாங்க. சோ நெக்ஸ்ட் சீன் இப்ப அந்த சர்ச் ஃபாதரும் அந்த சீஷோர் கிட்ட நின்னு இந்த எல்லா விஷயங்களும் நோட் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய மனசுல என்ன தோணுச்சுன்னு தெரியல. ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு அங்க இருக்கக்கூடிய கார் எடுத்துட்டு இப்ப சர்ச்சுக்கு போயிடுறாரு. அந்த இடத்துல ஒரு லேடி தன்னுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டு நின்றுட்டு இருக்க சமயத்துல இந்த ஊரைய வந்து ஒரு பெரிய ஈவில் கிரியேச்சர் வந்து ஆக்கிரமிச்சிருச்சு. சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோமே தெரியல அப்படின்னு சொல்லி இவ பேசக்கூடிய டயலாக்ஸ் எல்லாம் ரொம்பவே விசித்திரமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நீங்க எந்த இடத்துல இருந்து கிளம்புங்க, நான் ஒரு விஷயத்த செய்யணும்னு சொல்லிட்டு ஏதோ விசித்திரமான இருக்கக்கூடிய புத்தகங்களா எடுத்து இப்ப அந்த சர்ச் ஃபாதரும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நெட்லயும் சில விஷயங்களை வந்து அவரு படிச்சு சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோனுடைய அம்மா இப்ப அவங்களுடைய வீட்டுக்கு அன்லாஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. வந்ததும் இல்லாம அந்த வீட்டுக்கு வெளியே நின்று அவங்க ரொம்பவே விசித்திரமா பார்த்துட்டு இருக்க சமயத்துல கரெக்டா நம்ம ஹீரோனுடைய அசிஸ்டன்ட்டும் வெளியே அப்பதான் வராங்க. சோ இப்ப ஹீரோனுடைய அம்மாவை பார்த்த உடனே அவங்க ரொம்பவே அதிர்ந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்டயும் போய் அந்த விஷயத்த சொல்றாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே அதிர்ச்சியா வந்து நம்ம ஹீரோனுடைய அம்மாவை பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம அவங்க அப்படியே நடந்து போயிடுறாங்க. இங்கதான் இவங்க நடந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு வாஷ்ரூம்குள்ள போயிட்டு அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணது இல்லாம நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு வார்த்தை கூட அவங்க பேசவே இல்லை. ஸோ இப்ப பயந்து போன நம்ம ஹீரோயினும் அவங்களுடைய அசிஸ்டன்ட்டும் இப்ப அவங்க போலீஸ்க்கும் கால் பண்ணிடுறாங்க. போலீஸ் கால் பண்ண உடனே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்தது இல்லாம நம்ம ஹீரோனுடைய அம்மா கிட்ட சில விஷயங்களை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக போனீங்க, உங்களுடைய ஹஸ்பண்ட் எங்க போனாரு, நீங்க எதுவுமே சொல்லாம இருந்தா ரொம்பவே கஷ்டமா இருக்கும், ப்ளீஸ் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்ப நம்ம ஹீரோனோட அம்மா இப்பதான் அவங்க பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பொண்ணு சின்ன வயசுல இருந்து என் கூட இருந்ததே இல்லை. அது மட்டும் அவன் எப்பவுமே என்ன கஷ்டம் மட்டும் தான் படுத்திருக்கான். சோ அவன் இப்ப மறுபடியும் வந்திருக்கா, இப்போ நான் கஷ்டத்தை மட்டும் தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்ப நம்ம ஹீரோயின் ரொம்பவே வந்து டிப்ரெஸ் ஆயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் அவங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும், அவளை இங்க இருந்து அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்ப நம்ம ஹீரோயினா அங்க இருந்து அந்த போலீஸ் ஆபீசர் அனுப்பிடுறாரு. நம்ம ஹீரோனுடைய அம்மாக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. பட் அதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா தெரியாது. இப்ப நம்ம ரொம்பவே டிப்ரெஸ் ஆன நம்ம ஹீரோயின் ஒரு ஷீஷோர் கிட்ட போயிட்டு அவங்களுடைய அசிஸ்டண்டோட சேர்த்து இப்போ வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி குடிச்சிட்டு இருக்க சமயத்துல தான் ரொம்பவே வந்து அவங்க டிப்ரெஸ்ஸா இருக்க விஷயங்களை வந்து வெளியே சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய அப்பாவும் வந்து காணும், என்னுடைய அம்மாவும் வந்து நேசிக்கவே மாட்டேங்கிறாங்க, நான் என்னதான் தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்க சமயத்துல கரெக்டா அவங்களுக்கு ஒரு கால் வருது. அவங்களுடைய ஃப்ரெண்ட், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இருக்காளே செவி, ஸோ அவன் வந்து இப்போ கால் பண்ணி சொல்றான் என்னுடைய வீட்டுக்கு முன்ன வந்து நான் இன்வைட் பண்றேன் டின்னருக்கு, ஸோ என்னுடைய ஒய்ஃபோட சேர்ந்து நீ என் கூட வந்து டின்னர் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயினை அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கரெக்டா இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோனோட அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்த கேட்கறாங்க. நீ ஆல்ரெடி இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கன்னு சொல்ற, இப்போ இந்த பார்ட்டிக்கு போகவே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா நான் நிச்சயமா அந்த டின்னருக்கு போய் சாப்பிட போறேன், ஏன்னா எனக்கும் ஷிபேக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நான் ஸ்கூலிங் டேஸ்ல நடந்திருக்கு. ஸோ அதனால வந்து அவன் எனக்கு சொந்தமானவன் நான் நினைக்கிறேன். ஸோ அவனோட லைஃப் இப்போ எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி ஓகே உன்னோட இஷ்டம், நான் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் ஒத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோயினும் அவங்களுடைய அசிஸ்டன்ட்டோ அந்த ஷெபி வீட்டுக்கு போறாங்க. அங்க கதவை தட்டினா அவங்களுடைய வைஃப் வந்து அந்த கதவை திறக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க பிரெக்னெண்டாவும் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மாதிரி ஷார்ட் ஹேரோ வச்சிருக்கிறத பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸோ என்னாலதான் வந்து இவனுக்கும் இந்த பொண்ணை வந்து பிடிச்சிருக்கலாம், ஸோ அதனாலதான் இவனை வந்து மேரி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது நிறைய விஷயங்களை வந்து எம்ப்ரெஸிங்கா வந்து நம்ம ஹீரோயின் வந்து கொஸ்டின்ஸ்லாம் அவங்களை கேட்க அவங்களும் கொஞ்சம் கூட கஷ்டப்படாம அந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அந்த சமயத்துல ஷெபியும் அங்க ஒரு குட்டி பையனும் வரான். ஸோ இது உங்களோட பையனா அப்படின்னு கேட்க இல்ல என் ஒய்ஃபோட ஃபர்ஸ்ட் பையன் அப்படின்னு சொல்ல இப்பதான் ஒரு விஷயம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து மேரிட் ஆகி ஸோ அவங்க வந்து டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் இப்போ நம்ம ஷிவி கூட இப்போதான் ஒரு 5 வருஷமா வந்து இருக்காங்க அப்படின்ற தெரிஞ்சோடனே இப்போ நம்ம ஹீரோயினுக்கு இதுவும் ரொம்ப பெரிய அட்வான்டேஜா இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டின்னர் ஆளுக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க நிறைய விஷயங்களை வந்து பேசிட்டே இருக்காங்க நம்ம ஹீரோயின். ஸோ அது எல்லாமே அவங்களுடைய ஒய்ஃப்க்கு வந்து கொஞ்சம் எப்ரெஸிங்கா இருந்தாலும் அந்த பிரெக்னென்ட் லேடியும் கொஞ்சம் கூட கஷ்டப்படாம இவங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிட்டே இருக்காங்க. இதை நம்ம ஷேபிக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாத நம்ம ஹீரோயின் அங்க நிறையவே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க குடிச்சதுக்கு அப்புறமா அவங்க நிறைய ஏடக்கூடமான கேள்விகளை கேட்க அங்க இருந்து நம்ம ஷெபியும் அவங்களோட ஒய்ஃபும் கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்கன்னா நீ ரொம்பவே குடிக்க ஆரம்பிச்சிட்ட, சோ உனக்கு என்ன பேசுறேன்னு உன்னோட கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓகே நானே என்ன பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பையும் நம்ம ஹீரோயின் குடிச்சிட்டே இருக்காங்க. சோ அப்படியே கட் பண்ணா இன்னொரு சீன்ல நம்ம ஷெபி அவருடைய வீட்டுல ஏதோ ஒரு விஷயங்களை வந்து தேடிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் போயிட்டு நீ என்ன ஞாபகம் வச்சுட்டு இல்லையா, ஏன் அவாய்ட் பண்ற அப்படின்னு கேட்க மேரிடிமா சோ என்னோட லைஃப் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் நீ நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா அங்க இருந்து அவரை அனுப்புறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த சமயத்துல நம்ம ஷெபியோட ஒய்ஃபும் அந்த இடத்துக்கு வந்தது இல்லாம என்னுடைய சின்ன பையனை காணோம், நீ வாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த சின்ன பையனை தேடிட்டே இருக்காங்க. பட் அவன் எந்த இடத்துலயுமே காணவே காணும். சோ இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவே பயந்து போன அவங்க கார் எடுத்துக்கிட்டு அந்த ஊர் முழுக்க தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் கரெக்டா அவர் ஒரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த ஊர்ல நிறைய மாடுகள் போயிட்டு அந்த கடலோரமா போய் இறந்து போயிட்டாங்க, அது மட்டும் இல்லாம நிறைய பசங்களை வந்து காணாம போயிட்டு இருக்காங்க, என்னதான் நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுக்கு அவங்க எழுதின ஸ்டோரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கம் அந்த சின்ன பசங்க எல்லாம் காணாம போறாங்கன்னு சொன்னீங்களா, அது மாதிரி ஒரு 5 பசங்க ஒன்னா சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து நடந்து போயிட்டே இருக்க மாதிரி இருக்கு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியா ஒரு கம்பி மாதிரி இருக்கு. ஸோ அந்த இடத்துக்குள்ள போயிட்டு அந்த 5 பசங்களும் அவங்க கையில ஒரு கயிறோட போனவங்க ஹேங் பண்ணிக்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோயினும் அவங்களோட கேங்கும் போயிடுறாங்க. ஸோ இந்த பசங்க ஹேங் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே சரி ஓகே நம்ம எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கீழே இறங்கி ஓடி போய் அந்த குழந்தைங்களை எப்படியோ இவங்க காப்பாத்திடுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் மட்டும் கரெக்டாக அந்த சீட் பெல்ட் மாட்டிட்டு இருக்கனால அவங்களால வெளியே வரவே முடியல. எவ்வளோ விஷயங்களை கத்துறாங்க பட் இவங்களால வெளியே வரவே முடியல. அண்ட் இவங்க வெளியே வரும்போது இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைய காப்பாத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் மாதிரி இவங்க கொஞ்சம் கடுப்பா இருக்காங்க. ஸோ அதனால இவங்க எதுவுமே பேசாம அந்த இடத்துல விட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப வந்து கில்ட்டியா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க புக்ல எழுதின மாதிரியே அந்த மாடுகளும் இறந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 5 பசங்க வந்து தூக்க மாட்டி இறக்க போறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுடைய புக்ல வந்து எழுதிருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து ரொம்பவே மர்மமா இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு புரியல, அவங்களுடைய அசிஸ்டன்ட்டுக்கும் சுத்தமா புரியல. இப்போ இவங்களை காப்பாத்தினதுக்கு அப்புறமா இப்ப நம்ம ஹீரோயினும் அசிஸ்டன்ட்டும் மட்டும் ஒரு கார்ல வந்து தனியா போயிட்டு இருக்காங்க. சோ அப்பா அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, உனக்கு எப்படி இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரியுது, அது மட்டும் இல்லாம அந்த புக்ல எழுதின மாதிரி இந்த ஊர்ல வந்து நிறைய விசித்திரமான விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறேன்னு எனக்கு சுத்தமா புரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஏமா என்னை விட்டுட்டு போயிட்டு அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்களை வந்து பேசிடுறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின் ரொம்பவே டென்ஸ் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க கிட்ட அவங்களுடைய அசிஸ்டன்ட் கிட்ட ரொம்பவே வந்து கெஞ்சி கேட்குறாங்க, ப்ளீஸ் நீ தான் என்னுடைய ஒரே ஒரு ஃப்ரெண்டாக இருக்கேன், என் கூடவே இரு அப்படின்னு சொல்ல இல்லை இதுக்கு மேலே என்னால் உங்க கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அசிஸ்டண்ட்டும் இப்போ நம்ம ஹீரோயினை விட்டுட்டு அப்படியே நடு ரோட்டில் விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ எல்லாரும் தன்னை விட்டுட்டு போன சோகத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா அவங்களுடைய அம்மா ஷோஃபாவில் படுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி படுத்துட்டு இருக்க அவங்களுடைய அம்மாவை போய் கிட்ட பார்த்தா அவங்க பக்கத்தில் ஒரு குட்டி லெட்டரும் இருக்கு. ஸோ அதில் அந்த இன்ஸ்பெக்டர் எழுதியிருக்காரு, உங்களுடைய அம்மா ஃபிசிக்கலாக ரொம்பவே நல்லா இருக்காங்க, பட் அவங்க மென்டலாக அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தேவைப்படுது, ஸோ அவங்க கூடவே இருந்து பார்த்துக்கோங்க, உங்களுடைய அப்பாவை நான் சீக்கிரமாக கண்டுபிடிச்சு கொடுத்துட்றேன், ஸோ அவங்களுடைய பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் படிச்சு பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாயிடுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அம்மா பக்கத்துல அவங்க கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட் காட்டுறாங்க, அவங்க இப்போ கார்ல டிரைவ் பண்ணிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து கால் பண்ணி சொல்றாங்க, நான் அந்த வேலையை விட்டுட்டேன், உங்ககிட்டே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பர்த்தம் என்னன்னா நம்ம ஹேமாவை விட்டுட்டு வந்திருக்க கூடாது, ஸோ அவளை ரொம்பவே மிஸ் பண்றோம் சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்களால திரும்பி போக முடியல. ஸோ அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் ரொம்பவே வந்து அந்த அசிஸ்டன்ட் விட்டுட்டு போனதுல ரொம்பவே டிப்ரெஸ்ஸா இருக்காங்க. அது மட்டும் அவங்க அப்பாவை காணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்து இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க வந்து அதை வெளிக்காட்டிக்காம இப்போ அவங்களுடைய அம்மா பக்கத்துல படுத்துட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க மேல ஒரு கைப்படுற மாதிரி இருக்கு. யாராவது அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய அம்மா தான். நீங்க என்ன மன்னிச்சிடுவீங்களா, நான் அவங்களை ரொம்பவே நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆமா நான் நிச்சயமா உன்னை நிறையவே நேசிக்கிறேன்டா, அது மட்டும் இல்லாமல் நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, ஸோ நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு பேசல, பட் இதெல்லாம் என்னோட மனசுல இருந்து வந்துச்சு, தென் நான் ஏன் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல, எனக்கு ஒரு ஹஸ்கி வாய்ஸ் வந்து எப்பவுமே ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில டைலாக்ஸ்லாம் வந்து சொல்றாங்க. இது கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா இந்த டைலாக்ஸ்லாம் அவங்களுடைய புக்ல அவங்க எழுதுனது. இது எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்களுக்கு ரொம்ப வந்து ஷாக் ஆயிடுது. இல்லையே நான் இதெல்லாம் வந்து அந்த ஹஸ்கி வாய்ஸ் மூலமா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல இப்போ அந்த டைலாக்ஸோட பாதியை வந்து நம்ம ஹீரோயினும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, தன்னுடைய புக்கை படிச்சா ஏதாவது நமக்கு ஹிண்ட் கிடைக்கும்னு தெரிஞ்சவங்க அங்க புக்கு போயிட்டு மறுபடியும் எடுத்து படிக்கிறாங்க. ஸோ அப்படி படிக்கும்போது ஒரு விஷயத்த அவங்க எழுதப்பட்டிருக்காங்க, எவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம கீழே போனாலும் ஸோ அதுல இருந்து மறுபடியும் எழுந்து வரணும் அப்படின்னா நமக்கு ஹோலி வாட்டரும் கிராஸும் வந்து தேவைப்படும் அப்படின்ற விஷயத்த வந்து அதுல எழுதப்பட்டிருக்கு. ஸோ இது பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஸ்பார்க் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ அவங்க ரொம்ப வந்து எனர்ஜிட்டிக்காக ஆயிடுறாங்க. ஓகேமா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீங்க தனியா இருப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்க நிச்சயமா நான் இருப்பேன், பட் எங்க போறேன்னு சொல்லு, நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சீன் வந்து கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் சர்ச்சுக்கு போறாங்க. சோ அங்க இருக்கக்கூடிய ஹோலி வாட்டரும் அந்த கிராஸ் வந்து எடுத்துக்கிட்டு இப்ப எங்கடா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணிட்டே இருக்கும் போதுதான் இப்ப ஞாபகம் வருது, நம்ம கரோலினுடைய அம்மா வீட்டுக்கு போறாங்க. சோ அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த ஓல்டு லேடி அப்பவும் ஏதோ விச் கிராஃப்டிங் திங்க் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல பல்லு முடியெல்லாம் வச்சுட்டு இவங்க செய்யக்கூடிய இந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே வந்து டிஸ்டர்பிங்கா இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து நின்றுட்டு இருக்காங்க. இப்பவும் இந்த லேடி வந்து ஸ்மைல் பண்ணுவாங்க பாருங்க, சீரியஸா சொல்றேன், செம பயங்கரமா இருக்கும். இப்ப இதுக்கப்புறம் அவங்களுக்கு பயப்படவே மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில இருக்கக்கூடிய ஒரு கிராஸ் விடுச்சு அவங்கள ஒரே அடி அடிக்க இப்ப இந்த கரலுடைய அம்மா மயக்க போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே இந்த சீன் வந்து கட் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஹீரோனுடைய அசிஸ்டன்ட் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து கார்ல வந்து ஒரு இடத்துல நிறுத்திட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களும் வந்து இப்போ எழுந்துக்கிறாங்க. இவங்க இருந்து எப்படி நம்ம போறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து வழியே தெரியாது. ஸோ அதுக்காக மேப்ல வந்து பார்த்துட்டே இருக்க சமயத்தில் கரெக்டாக அவங்களுக்கு ஒரு கால் வருது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியல, நீங்க எழுதின புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பிளாஃபா போயிட்டு இருக்கு, எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மேனேஜர் வந்து கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம ஹீரோனுடைய அசிஸ்டன்ட் ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிறாங்க. சரி ஓகே நம்ம மறுபடியும் அந்த பொண்ணை போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களே இப்ப அவங்க மெரியன் நான் தான், அது மட்டும் இல்லாம உன்னோட வாழ்க்கையை நான் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், நீ புக்ல எழுதக்கூட ஒவ்வொரு விஷயமும் வந்து ரியல் லைஃப்ல நடக்கும், அதுதான் எனக்கும் தேவை, நீ இந்த புக்கை எழுத நிறுத்தினா உன்னால எதுவுமே வந்து செய்ய முடியாது, நான் உங்க அப்பா மறுபடியும் உன் லைஃப்லயும் கொடுக்க மாட்டேன், நீ வந்து இந்த புக்கை எழுதுற வரைக்கும் நீ எனக்கு சொந்தமானவ, நீ எப்பவுமே எனக்கு சொந்தமானவ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்து கோவம் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம அவங்க எழுதின புக்கை அவங்க மறுபடியும் வந்து படிச்சுட்டே இருக்கும்போது தான் ஓகே இதுக்கப்புறம் வந்து நீ பேசுற விஷயங்களை என்னால கேட்க முடியாது, நீ செத்தே ஆகணும்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹோலி வாட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துட்டு வந்து கரெக்டா இப்ப இந்த லேடியோட தலையில வந்து ஊத்த இப்போ அவங்க ரொம்ப வந்து டென்ஸ் ஆயிட்டு வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மெரியன் விச்சோட சவுண்ட் வந்து இப்ப தெளிவா கேட்க ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீ எல்லாம் ஒரு டீனேஜ் கில்ல ரெடி, அது மட்டும் இல்லாம நீ வந்து நல்லாவே இருக்க மாட்டேன், உன்னை பத்தி என் விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்ப ரொம்பவே வந்து நம்ம ஹீரோயின் டென்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ அவங்க கையில இருக்கக்கூடிய கிராஸ் எடுத்துட்டு போயிட்டா அந்த லேடியோட தலையிலே வைக்க இப்ப அவங்க அப்படியே துடிச்சிடிச்சிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இவங்க சொல்லக்கூடிய பேச்சுகளை வந்து தாங்க முடியாது நம்ம ஹீரோயின். அவங்க கையில இருக்கக்கூடிய கிராஸ் எடுத்து அந்த ஹோல் லேடியை ஓங்கி ஒரு அடி அடிக்க அவங்க அவங்களுடைய வாயில இருந்து அப்படியே ஒரு பிளட் வரும் பாருங்க. இந்த சீன் பாக்குறதுக்கு ரொம்பவே வந்து டெரிஃபிக்கா இருக்கும், ரொம்ப பயங்கரமான ஒரு சீன் அப்படின்னு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம அன்லாஸ் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து புரிய ஆரம்பிச்சிடும். அட்லீஸ்ட் அப்பயாவது அந்த ஹோல் லேடி அமைதியாவாங்களான்னு பார்த்தா அப்பதாங்க ஒரு டெரிஃபிக்கான டைலாக்கே அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு உன்னை பத்தி எல்லா விஷயங்களும் தெரியும், நீ அந்த ஹோல் லேடி வர அடிச்சிட்ட, ஸோ அவளோட உடம்பு எனக்கு சொந்தமானது, நீயும் எனக்கு சொந்தமானவ, நான் நீ எழுதக்கூடிய கதைகளை பொறுத்து தான் நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ அதை நிறுத்தினா அப்படின்னா உன்னுடைய எல்லா சொந்தத்தையும் வந்து நான் அழிச்சிடுவேன், இதுக்கப்புறம் நீ வந்து என்கிட்ட தப்பிக்கவே முடியாது, நான் என்னைக்குமே வெறும் கையோட போனதே இல்லை, நான் என்னைக்குமே வெறும் கையோட போனதில்லைன்னு சொல்லிட்டு இவங்க பேசுற டைலாக்லாம் பார்க்கறதுக்கு அப்படி வேற லெவல் அல்டிமேட்டா இருக்காங்க. அட்லாஸ் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் உனக்குலாம் நான் பயப்பட மாட்டேன், நீ என்ன சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த டைம்ல தான் உங்களுக்கு வந்து ஒரு காலம் வருது. அதுல அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய அப்பா வந்து கிடைச்சிட்டாங்க, சோ நீங்க வந்து என்ன கண்டிப்பா அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ஓகே இதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன், நான் போறேன், சரி இந்த இடத்துல இருந்து நான் கிளம்புறேன், இதுக்கப்புறம் நான் இங்க வரமாட்டேன், நீ இதுக்கப்புறம் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவ பேசுறக்கூடிய பேச்சுக்கள்லாம் வந்து தாண்டி அந்த இடத்துல இருந்து வந்துடுறாங்க. இப்ப கரெக்டா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அந்த இடத்துல அந்த இன்ஸ்பெக்டர் வந்து மீட் பண்றாங்க, என்னோட அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்ப அவங்க உள்ள போயிட்டு அவங்களுடைய அப்பா வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல போனோடனே நம்ம ஹீரோயினுக்கு அப்பதாங்க ஒரு மூச்சு வருது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா கிட்ட போய் பேசுறாங்க, பட் அவர் வந்து அன்கான்ஷியஸா படுத்துட்டு இருக்காரு. சோ இப்ப இந்த ஆபீசர் வந்து மறுபடியும் சில விஷயங்கள் வந்து கேட்கறாரு, என்ன ஆச்சு ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல இல்ல எனக்கு எதுவும் தெரியாது, ஏன் உங்களோட ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பேசிட்டே இருக்காரு. நாலு பேர்லாம் இப்ப நம்ம ஹீரோயின் இந்த ஆபீசர் கேட்கறாங்க, நீங்க எப்படி என்னோட அப்பாவை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்ல இப்ப ஒரு சூரிய வந்து ஆரம்பிக்கிறாரு. ஐ மீன் உங்களுடைய அம்மா கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது தான் அவங்களோட பாடியில இருந்து நிறைய கெமிக்கல் ஸ்மெல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. சோ அதை வச்சுதான் இவங்க வந்து ஏதாவது ஓல்டு கெமிக்கல் ஃபேக்டரி ஒன்று இருக்கு, சோ அந்த இடத்துக்கு தான் அவங்க போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்ணேன். கரெக்டா அந்த இடத்துக்கு நான் போய் பார்க்கும்போது உங்களுடைய அப்பா வந்து அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தாரு. சோ நான் ஒரு கரெக்டா வந்து கூப்பிடலான்னு போகும்போது அவனால எழுந்துக்கவே முடியல, மேல கூடிய ஒரு விச் கிராஃப்டிங் வந்து நான் கட் பண்ணேன், கரெக்டா அவர் வந்து எழுந்துட்டாரு, அப்படிதான் இந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அது மட்டும் இல்லாம சரி ஓகே எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்து ஹாப்பி ஆயிடுறா. சேம் டைம் நம்ம ஹீரோயின் கிட்ட இன்ஸ்பெக்டர் ஒரு கேள்வியும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஐ மீன் கர்லனுடைய அம்மாக்கு வந்து இப்ப அடிபட்டிருக்கான். சோ அந்த பக்கமா ஒரு பிளாக் கலர் ஜாக்கெட் போட்டு ஒரு பொண்ணு வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு அந்த விஷயத்தை பத்தி ஏதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்க இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப பயமாடுது. இல்ல இல்ல எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க பயந்துட்டு அவங்களுடைய வீட்டுக்கே வந்து கிளம்பி வந்துடுறாங்க. சரி ஓகே நம்ம அம்மாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா அந்த இடத்துல எல்லாமே வந்து விழுந்து கிடக்கு, எல்லா விஷயங்களும் வந்து கலைஞ்சிருக்கு. சோ இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னதான் நடந்துச்சு சொல்லிட்டு உள்ள போய் தேடி பார்த்தா அந்த இடத்துல ஒரே பிளட் கரையா இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டே உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோனுடைய அம்மா இறந்து கிடக்குறாங்க. சோ இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு அப்படியே வந்து ஹார்ட்டே நிற்கிற அளவுக்கு அப்படியே ரொம்ப சோகம் வந்து அவங்களை வந்து தாக்குது. இப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்பவே அழுதுகிட்டே தன்னுடைய அம்மாவோட பாடி கிட்ட போயிட்டு சில விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் என்ன தான் பண்ணுறதுனே தெரியல, என்னை நேசிக்கிற எல்லாருமே நான் விட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே இருக்கும்போது தான் ஒரு விஷயம் வந்து அவர் கேட்க ஆரம்பிக்குது. என்னன்னா அந்த சவுண்ட் எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. என்னடா அந்த சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட போய் பார்க்குறாங்க. அப்படி ஸ்டெப்ஸ் கிட்ட போய் பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாகவே ரத்தமாக இருக்குது. இந்த ரத்தம் எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நடந்து போயிட்டே இருக்க அப்பதாங்க ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. நம்ம கருணோடைய அம்மா இப்ப வெறித்தனமா அந்த இடத்துல உடல் முழுக்க ரத்தத்தோட கையில ஒரு கத்தியோட அப்படி வெறித்தனமா ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க பாருங்க. சீரியஸா இது மாதிரி ஒரு சீனை வந்து நான் பார்த்ததே இல்லைங்க. அப்படி வெறித்தனமா அவங்க ஃபேஸ் வந்து இப்ப வந்து காட்டியிருக்காங்க. சோ அதுலயும் அவங்க ஒரு டைலாக் வந்து சொல்லுவாங்க, நான் எனக்குமே வந்து வெறுக்கையோட போனதே இல்லை, நான் சொன்னல அப்பவே வந்து எங்கன்னு பகச்சிக்காத, நான் உன்னை எனக்குமே விட மாட்டேன், நீ எனக்கு சொந்தமானவன்னு சொல்லிட்டு சொல்ல. இப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹை டென்ஷன் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் நீ உயிரோட ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஓல்ட் அடியோட கழுத்தையே பாத்தீங்கன்னா போயிட்டு அப்படி பிடிச்சிட்டு அப்படி சண்டை அப்படி வெறித்தனமா சண்டை போடுற இந்த சீன் பாக்குறதுக்கு ரொம்ப வந்து பயங்கரமா இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாத அந்த ஓல்ட் லேடி என்ன கொன்னா கூட நான் வந்து உன்னை விட மாட்டேன், நீ எனக்கு சொந்தமானவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கான். சோ அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுடைய ஜாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்காளே, சோ அவளும் அந்த கட்டத்துக்கு வந்து கரெக்டா வந்துட்டு இருக்கா நம்ம ஹீரோயினை பாக்கிறதுக்காக. அவ வெளியே வந்தோடனே அந்த ரத்தத்தை வந்து பார்த்த உடனே வந்து டிசைட் பண்ணிடுற உள்ள ஏதோ விசித்திரமான விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து அந்த இடத்துல பார்த்தா கரெக்டா நம்ம ஹீரோயின் அந்த ஓல்ட் லேடியோட கழுத்தை வந்து பிடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அவங்களுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கா. சோ அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா அந்த ஓல்ட் லேடி வந்து அப்படியே வந்து இறந்து போயிடுற மாதிரி இருக்கு. சோ அவங்களுடைய ஹார்ட் பீட் வர வைக்கிறதுக்காக வந்து பிரஸ் பண்ணிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப அந்த ஓல்ட் லேடியோட ஃபேஸ் அப்படியே அந்த விச்சோட ஃபேஸ் அப்படியே காட்டின மாதிரி இருக்கு. அப்படியே பயந்து நம்ம ஹீரோனுடைய அசிஸ்டன்ட் அப்படியே ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்ததுல அவங்களும் கான்சியஸ் இல்லாம ஆகிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த ஓல்ட் லேடியோட பாடி இருக்கு இல்லையா, சோ இப்போ வந்து அப்படியே வந்து ஒரு ரூம் பக்கம் அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த விச்சோடைய ஆவி அப்படியே வந்து மேலே வரும். ஸோ அப்படியே மேலே வந்து அது மறைஞ்சு போகிற இந்த சீன் பார்க்கறதுக்கு அப்படி ரொம்பவே வந்து டெரிஃபிக்காக இருக்குமோ. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்க அசிஸ்டண்ட்டும் அவனுக்கு வந்து கீழே விழுந்து மயங்கி கிடக்குறாங்க. இந்த லேடியும் வந்து இப்போ இறந்து போயிட்டாங்க, அவங்களுடைய அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன தான் நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை எவ்ரிவன்.